கால் வீக்கம் ப்ரெக்னென்சியில் ரொம்பவே சகஜம். நிறைய பேருக்கு நம்ம இதை பார்த்துருக்கோம். ஆனால் எதனால் அது வருது நிறைய பேருக்கு அது தெரியறதில்லை. ஃபர்ஸ்ட் முக்கியமான விஷயம், எது நார்மல் வீக்கோ எது அப்நார்மல் வீக்கோ. பட் அது எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுறது நார்மலுக்கும் அப்நார்மலுக்கும்? யாருக்கெல்லாம் அதிகமாக வீக்கம் வருது? ஏன்னா இப்போ நிறைய பேர் உட்காந்துட்டே வேலை செய்கிறோம். ஒன்று நம்ம டெஸ்க் ஜாப்ல ஐடி ஜாபாக இருக்கட்டும், உட்காந்துட்டே வேலை செய்கிறோம். இல்லை நிறைய நேரம் கிச்சனில் நிற்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு எக்கச்சக்கமான பேர் கால் வீக்கம் பார்க்குறாங்க. ஸோ இதை என்ன பண்ணி நம்ம இது ரிலீவ் பண்ணலாம்? நிக்கணும், வேற வழி இல்லை, நான் உட்கார்ந்துட்டு தான் வேலை செய்யணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க உட்காரும் போதே உங்க காலை டைரக்டா தொங்க போடாம காலில் வீக்கத்தோடு சேர்த்து பெயின் இல்லைன்னா ரத்த கசிவு கூட இருக்கலாம். பட் அதை இக்னோர் பண்ணாதீங்க. எப்போ வலி வருதோ உங்க டாக்டரை கண்டிப்பாக நீங்க அணுகணும். வணக்கம், என் பேர் டாக்டர் தீப்தி ஜம்மி, மகப்பேர் மற்றும் சிசுவின் மருத்துவர், சென்னை உமன்ஸ் கிளினிக் அண்ட் ஸ்கேன் சென்டர், டி நகரில் பணிபுரிகிறேன். இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் ஆன் ப்ரெக்னென்சி ஹெல்த் டிப்ஸ், உமன் ரிலேட்டட் ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்கு தெரியணும்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு அவர் யூடியூப் சேனல் அட் டாக்டர் தீப்தி ஜம்மி. கால் ரொம்ப வீக்கம் ஆறுது டாக்டர், அதுவும் நான் இப்போ 7 மாதம் 8 மாதம் ஆறுது, கால் அவ்வளோ வீக்கமாக இருக்குது, என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல, என்ன பண்ணுறது பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட லாஸ்ட் வீக் வந்ததுனால தான் ஸ்பெசிஃபிக்காக இப்போ அதை பற்றி பேச போகிறோம். கால் வீக்கம் ப்ரெக்னென்சியில் ரொம்பவே சகஜம், நிறைய பேருக்கு நம்ம இதை பார்த்துருக்கோம். ஆனால் எதனால் அது வருது, எதனால் அது நடக்கிறது நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. நம்ம ப்ரெக்னென்சியில் பார்க்க போனோன்னா நம்ம மூணு மாதம் தான் நம்ம டிவைட் பண்ணுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ், நடுவில் 3 மந்த்ஸ், அண்ட் லாஸ்ட்டு 3 மந்த்ஸ். ஸோ அப்படி நம்ம பார்க்க போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில் நம்ம பாடியில் எக்கச்சக்கமான சேஞ்சஸ் நடக்கும். அதாவது நம்ம அம்மாவோட ஹார்ட்டோட துடிப்பாகட்டும் இல்லை பிளட் ஃப்ளோ ஆகட்டும், அதுவே ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அதில் ப்ரொஜெஸ்ட்ரான் ஒரு ஹார்மோன் இருக்கும், அது நம்மளோட மேல் வயிறை கொஞ்சம் ஒபிசமாக்கும், டைஜஷன் ப்ராசஸை கொஞ்சம் டிலே பண்ணும். அண்ட் அது எல்லாமே அந்த வாமிட்டிங் சென்சேஷன் அது எல்லாமே நடக்கும் ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸில். அப்போது கொஞ்சம் ஒரு சின்னதாக ஒரு கை கால் வீக்கமாகட்டும் இல்லை முக வீக்கமாகட்டும் அது பார்க்கறது உண்டு, ஆனால் நிறைய பேருக்கு அது சிக்னிஃபிகண்ட்டாக தெரியாது. ஆனால் இதுவே நடு 3 மாதம், கடைசி 3 மாதம் இருக்குல்ல, 7-8 மாதம் ப்ரெக்னென்சியில், அதில் எக்கச்சக்கமான பேருக்கு அந்த கால் வீக்கன்றது ரொம்ப ஆப்வியஸாக தெரியும். அதுக்கு என்னெல்லாம் காரணம் இருக்கலாம் அப்படின்னா, நார்மலாகவே ப்ரெக்னென்சியில் நம்மளோட பாடி வெயிட் ரிட்டென்ஷன் அதாவது வாட்டர் ரிட்டென்ஷன் ஆகலாம். அண்ட் ஹார்ட்டோட அவுட்புட் அதாவது நம்மளோட அம்மாவோட ஹார்ட் வந்து 30-40% மோர் பம்ப் பண்ணணும், ஏன்னா குழந்தை வளர்கிற குழந்தைக்கு அதிக ரத்தம் கொடுக்கணுன்றதுக்காக. ஸோ இதனால் கூட சேர்ந்து கால் வீக்கம் வரலாம், நிறைய வாட்டர் ரிட்டென்ஷன் அல்ல. சரி, யாருக்கெல்லாம் அதிகமாக வீக்கம் வருது? ஏன்னா இப்போ நிறைய பேர் உட்காந்துட்டே வேலை செய்கிறோம். ஒன்று நம்ம டெஸ்க் ஜாப்ல ஐடி ஜாபாக இருக்கட்டும், உட்காந்துட்டே வேலை செய்கிறோம். இல்லை நிறைய நேரம் கிச்சனில் நிற்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறவங்களுக்கு எக்கச்சக்கமான பேர் கால் வீக்கம் பார்க்குறாங்க. காலில் மட்டும்தான் வீக்கம் இருக்குமா இல்லை அது எப்படி நோட்டீஸ் பண்ணுறதுன்னா, சில பேருக்கு அந்த காலில் போடுற அந்த டோ ரிங்கு இல்லைன்னா கையில் போடுற ரிங்ஸ் இல்லை நீங்கள் போடுற பேண்ட் இல்லை ப்ளவுஸ் எல்லாமே டைட் ஆக வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி தான் நிறைய பேர் அதை ஆக்சுவலாக நோட்டீஸே பண்ணுவாங்க. ஸோ இதை என்ன பண்ணி நம்ம இது ரிலீவ் பண்ணலாம்? அண்ட் ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம், எது நார்மல் வீக்கம் எது அப்நார்மல் வீக்கம் அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் நமக்கு தெரியணும் இல்லையா? ஏன்னா நார்மல் வீக்கமாக இருந்தால் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் காமிக்கணும் இல்லை உடனே போகணுன்ற அவசியம் இல்லை. பட் அதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது நார்மலுக்கும் அப்நார்மலுக்கும் அப்படின்னா, கால் வீக்கம் ஒன்று நீங்கள் தூங்கி எழுந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்த கால் வீக்கம் கம்ப்ளீட்டாகவே சப்சைட் ஆகிடும், அது நார்மல் வீக்கத்துக்கான அறிகுறி. 1, 2, கால் வீக்கத்தோடு சேர்த்து உங்களோட பிபியை ரொம்பவே முக்கியமாக உங்கள் டாக்டர் செக் பண்ணுவாங்க. ஒன்று பிபி நார்மலாக இருக்கணும், அப்புறம் யூரின்ல ஆல்புமின் அப்படின்றது ஒரு ப்ரோட்டீன் அதையும் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இது எப்போ ரெண்டுமே நார்மலாக இருக்கோ, உங்கள் பிபியும் நார்மலாக இருக்குது யூரின்ல ஆல்புமினும் இல்லை நார்மலாக இருக்கு, நார்மலாகவே யூரின்ல ஆல்புமின் இருக்கக்கூடாது. ஸோ சப்போஸ் ஆல்புமின் இருந்தாலோ இல்லை பிபி அதிகமாக இருந்தாலோ உங்கள் டாக்டர் வந்து உங்களுக்கு பிபிக்கான டேப்லெட்ஸ் ஆரம்பிப்பாங்க. இதை தாண்டி தலைவலியோ இல்லைன்னா வயிறு எரிச்சலோ இல்லைன்னா கண் பார்வை மங்கலாரதோ இதெல்லாம் சேர்ந்ததுனா டெஃபினட்டாக ரொம்ப டிலே பண்ணாமல் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் உங்கள் டாக்டரை மகப்பேர் மருத்துவரை நீங்கள் அணுக வேண்டும். இதுதான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்.
மற்றபடி கால் வீக்கம் உங்கள் தூங்கி எழுந்து கம்ப்ளீட்டாக சப்சைட் ஆகிடுது, உங்களோட வீக்கம் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிருச்சு, ரெண்டாவது உங்கள் பிபி நார்மலாக இருக்குது, உங்களுக்கு மற்ற சிம்டம்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா கால் வீக்கத்தை பற்றி கவலைப்படாதீங்க. அண்ட் என்னெல்லாம் காரணம்னு நான் சொன்னேன் இல்லையா, கால் வீக்கத்துக்கு ஒன்று உங்களோட உப்பு, அதாவது சோடியம் கண்டென்ட் உங்கள் டயட்டில் கம்மி பண்ண சொல்லுவோம். நிறைய ஊறுகாய் சாப்பிடுங்க, ஏன்னா சில பேருக்கு மாசமாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஊறுகாய் பிடிக்கும், புளிப்பு பிடிக்கும். ஸோ அதனால் சோடியம் சால்ட் இன்டேக்கை கம்மி பண்ணணும். காஃபி காஃபி இல்லை டீ நீங்கள் நிறைய குடிக்கிறீங்க அப்படின்னா மினிமம் 2-3 கப்ஸ்க்கு மேலே அதிகமாக நீங்கள் நிறைய கஃபீன் இன்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கம்மி பண்ணுங்கள். ஏன்னா அந்த உங்கள் பாடியை ஹைட்ரேஷனை கம்மி பண்ணணும், டீஹைட்ரேட் ஆகிடும். வாட்டர் இன்டேக் மினிமம் 2-3 லிட்டருக்கு தண்ணி அளவு அவசியம் ஒரு நாளைக்கு ஒரு கர்ப்பிணி பெண். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டயட்ரி சேஞ்சஸில் கூட நம்ம கால் வீக்கத்தை குறைக்கலாம். ரொம்ப நேரம் நிற்கணும், வேறு வழி இல்லை, நான் உட்காந்துட்டு தான் வேலை செய்யணும், என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உட்காரும் போதே உங்கள் காலை டைரெக்டாக தொங்க போடாமல் ஒரு ஸ்டூல் மாதிரி, ஒரு ஃபுட் ஸ்டூல்னு சொல்லுவோம், சின்னதாக ஒரு ஸ்டூல் மேலே உங்கள் ரெண்டு காலை மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஸ்டாக்னேஷன் ரொம்ப இருக்காது, வீக்கமும் அவ்வளோ வராது. கிச்சனில் நீங்கள் வேலை செய்கிறதுனா கூட ஒரு ஸ்டூல் போட்டோ இல்லை சேர் போட்டோ உட்காந்துக்கோங்க. பெருமை நீங்கள் குக் பண்ணுற மற்ற டைம்லலாம் நின்றே இருக்க வேண்டாம், மேக்ஸிமம் டைம் நீங்கள் நின்னாலும் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு சேர் போட்டோ உட்காந்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் சின்ன சின்ன திங்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் கால் வீக்கத்தை கம்மி பண்ணுறதுக்கு. மூணாவது, நீங்கள் தூங்கும் போது நீங்கள் ஃப்ளாட்டாக படுத்துக்கிறீங்க இல்லையா, நிறைய பேர் இப்படி ஃப்ளாட்டாக படுக்கிறது பதிலாக நாங்கள் என்ன சொல்லுவோம், கால் வீக்கம் இருக்கிறவங்களுக்கு தலைக்கு வச்சுக்கிற தலைகாணி ஒரு பில்லோவாக இருந்தால் உங்கள் காலை 2-3 தலைகாணி மேலே ஏற்றி வைக்க சொல்லுவோம். அப்போ தானாகவே அந்த ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் ஃபுல்லாகவே கம்மியாகி கம்ப்ளீட்டாக ரிசால்வ் ஆகிடும் நெக்ஸ்ட் டேக்குள்ளே. அண்ட் காலில் வீக்கத்தோடு சேர்த்து பெயின் எப்போ வலி வருதோ உங்கள் டாக்டரை கண்டிப்பாக நீங்கள் அணுகணும். ஏன்னா கிராம்ஸ் வருது அப்படின்னா கால்சியம் கம்மியாக இருக்கலாம், இல்லைனா விட்டமின் இ கம்மியாக இருக்கலாம், இல்லைனா ரத்த கசிவு கூட இருக்கலாம். ஸோ அதனால் ரொம்ப ரத்த கட்டின்னு சொல்லுவோம், அது ரொம்ப ரேராக வருது தான், பட் அதை இக்னோர் பண்ணாதீங்க. நிறைய பேர் இளநி குடிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொட்டாசியம் வந்து இளநியில் நிறைய இருக்குது, பொட்டாசியம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள்ஸ் லைக் பீன்ஸ், ப்ராக்கலி, கேபேஜ், அந்த கீரை, அந்த வெரைட்டிலையும் பொட்டாசியம் நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், தண்ணி ஒழுங்காக குடிங்க, ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ரொம்ப நேரம் நிற்காதீங்க, உட்காரும் போது கூட ஒரு ஃபுட் ஸ்டூல் போட்டு உட்காந்துக்கோங்க. ஐ திங்க் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுதோ, இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுதோ, ப்ளீஸ் டூ ஷேர் இட் வித் ஆல் தி உமன், spread the news, subscribe to our channel, and we always welcome your comments. Please do send us your queries, unga comment, unga question agatum adala engaloda info comment section la podunga, we'll be more than happy to answer them. Thank you.